Who identified you first? Myself. ஒரு மீனை கூப்பிட்டு மறையற சொன்னா அது கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். ஏன்னா அதுக்கு நீந்த மட்டும்தான் தெரியும். எல்லாருமே தனித்தனி. What the fuck should I do? உனக்குன்னு ஒன்னு இருக்கு, நீ அதை ட்ரை பண்ணு. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்க நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம். நீங்க மம்மசத்துலயே நான் முதல் டிகிரி நான் பாருங்களேன். கூட நம்ம சுவையான சாப்பாடு சாப்பிடுறோம், சொசைட்டி சாப்பிடுறோம். வறுமை சொல்லாதியா, படிச்சிருந்தியா? இந்த சொல்லாத்தீங்க, புண்ணா இருக்குங்க. காலையில பேச மாட்டேன், கவுடியில ரெண்டு வந்தா மொழியெல்லாம் உறைஞ்சிருக்கும். முழங்கால இருந்து ரத்தம் ஒடியும். அது காலையில பார்த்தா குளிச்சு வந்தா பேச படம் மீண்டும் புண்ணாயிரும். நாங்கெல்லாம் கிராமப்புற மாணவர்களாலே ஆங்கிலத்து மேல ஒரு தாக்கம் இருந்தே இருக்கும் எப்பவுமே. அப்போ அங்க நிறைய இங்கிலீஷ் பேசுவாங்க, அப்படி எங்களுக்கு அதனால 4000 ரூபா இயர் ஒன்ஸ் கட்டுறதுக்கும் அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பல ஃபீஸ் இருக்கு, நம்மளால முடியல. வணக்கம். உனக்கான அடையாள நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிறதுல நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் பேர் டாக்டர் ஆர் பாண்டி, உதவி பேராசிரியர் ஒர்க் பண்ணுறேன், என் ஊர் சின்ன கோடி. இந்த உனக்கான அடையாளம்ன்ற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், மிகவும் பின்தங்கிய கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கிய வம்சத்தை சேர்ந்தவன். ஆனால் நான் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிற காரணம், நான் சின்ன சின்ன வயசில் விட்டு விளைவு, நான் இன்னைக்கு ஒரு சின்ன வேலையை தான் பிடிக்க முடிஞ்சது. நான் பெரிய உத்தியோகத்துக்கு போக முடியல. காரணம் என்னன்னா, பெரிய லட்சியமே வந்து அந்த சின்ன மாணவ பொருத்தம் தாங்க இருக்கு. அந்த மாணவ பொருத்தத்தை நான் சில விஷயங்களை தவற விட்டேன். மீன் எழுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போய் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையை பள்ளி பருவத்தை கொஞ்சம் விட்டுட்டு நான் திரும்ப வந்து தொடர்றதில் ரொம்ப சிரமப்பட்டேன். அதுக்கப்புறம் மீட் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் சயின்ஸ் பக்கம் போக முடியல, ஆர்ட்ஸ் தான் வாங்க முடியுது. வந்தாலும் நிறைய கற்றுக்கிற விஷயம் நிறைய இருந்தது. பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை பெரிய போராட்டங்க. நான் சாதாரணமாக 1993 நான் டென்த்து முடிக்க போனேன். என்னால் படிப்பு தொடர முடியல. வீட்டில் வறுமை, ரொம்ப மண்ணு வீட்டில் குடியிருக்குங்க, சாதாரண மண்ணு வீட்டில் குடியிருக்கோம். ரொம்ப வீட்டில் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நேரம் சாப்பாடு கூட நம்ம சுவையான சாப்பாடு சாப்பிட முடியல, சொசைட்டி சாப்பிட்டு. நாங்கள் திரும்ப வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தர தாழ்த்தி இருக்கு. மாமாவோட நம்ம கூட உறவுகளை ரொம்ப வெறுக்கிறாங்க. என்ன இவங்களோட வசதியாக இருக்காங்க, என்ன தகுதியாக இருக்காங்க, அந்த சூழ்நிலை ரொம்ப சிரமம். நான் பள்ளி படிப்பு தொடர முடியாமல் ஓடிடுறேன். ஓடி வீடியை சுற்றி பார்க்கும்போது தெரிஞ்சு நமக்கு வேலைக்கான ஊதியம் ரொம்ப குறைவு. 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு வேலை வரும். 93-94 300 ரூபா சம்பளம் பெரு மந்த்து. அப்படி வேலை வாழை வாங்கிட்டு இருந்து நாங்கள் ஒன்றும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அப்படி தக்க வச்சுக்கலாமா, அப்படி நம்ம வாழ்ந்துடலாமான்னு நினச்சோம். அப்படி போயிட்டு இருந்த ஒரு பொறுப்பட்ட தன்மையாக கூட போயிடுச்சு பாருங்க வாழ்க்கை. நான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினச்சேன், போச்சு அவ்வளோதான். ஆமாம், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிச்சு அப்படி நினச்சப்போ நான் வழியில் வர்றாங்க நிறைய நண்பர்கள். பெரியசாமின்னு ஒரு நண்பர் குதிரைப்பண்ணையில், நான் 95 அவருடைய நான் ஒரு லேப்பில் வந்து என்னை வந்து ஒரு அசிடன் செய்கிறேன். நான் கொஞ்சம் நுட்பத்தை கையாண்டேன். அதனுடைய நேம் எல்லாம் நல்லா சிறப்பாக நான் சொல்லுவேன், என்ன லிக்விட படம் இது கலந்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய அந்த கெமிக்கலை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. சயின்ஸ் அப்போயே கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நான் அவர் சொல்லிக்கொண்டு தம்பி நிறைய பேசுகிறியா, நிறைய விஷயங்களை சொல்கிறியா, என்னையா படிச்சிருக்கேன் நான் நிறுத்து படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணேன். ஏன் வந்து நீ தொடரலன்றது இந்த மாதிரி வறுமை. வறுமை சொல்லாதியா, படிச்சிருக்கணுமையா? நீ இந்த சம்பளம் வாங்கி எப்படியா நீ வாழ்க்கை முடிக்க முடியும், நீ எப்படியா ஒரு நல்ல நிலைமை போக முடியும்? அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், சரி ஊருக்கு போயிட்டு நம்ம படிக்க தொடரலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். அவர் சொன்னது, அவர் சவுதி அரேபியா பெரியசாமி என்ன, நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நான் படிப்பை தொடர போது எனக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா பள்ளியில் மாணவர்கள் நம்ம தெரியும், ஒரு கேப் விட்டு வந்தால் எப்படி பேசுவாங்க. ஆசிரியர்களுக்கும் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. எவ்வளோ நாள் சுற்றிட்டு வரா, வெளியே சுற்றிட்டு வரா, இந்த பையனை எப்படி படிக்க போகிறான் அப்படின்னு அவங்க நிறைய நம்ம பல தவறான அபிப்பிராயங்களை கொடுத்து வராங்க. நான் அதை கடந்து உள்ளே படிக்கணும். மாணவர்களும் நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, நம்ம அதுலேருந்து எழுந்துச்சு வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. நம்ம ஊருக்குள்ள கிராமங்களில் நீ பார்த்தீங்கன்னா படிப்பை விட்டு படித்தா பயங்கர கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் சகிப்பு தன்மை வேணும். நான் சகிப்பு அதை சகிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வெளியே போயிட்டு நம்ம அந்த என்ன அடிப்படை சம்பளத்தில் வேலை வந்தோம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல சேலரி வாங்கணும்னா நல்லா படிக்கணும், படித்து போனால் மட்டும்தான் நம்ம பிரியாட முடியும்னு சொல்லிட்டு நான் 93 விட்ட படிப்பை
தொண்ணூத்தி ஏழுல பரீட்சை எழுதி 99 வந்து 97 99 நான் பிளஸ் டூ ஹையர் ஸ்டடிஸ் ஹையர் செகண்டரி முடியும். அப்போ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படிதான் வாழ்க்கையில் என்ன மாதிரி தவறுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என் பேஜில் நிறைய பேர் இருக்கும். அப்போ இன்னும் நம்ம உலகம் பூரா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இன்னிப்பி படிக்கிறதா இன்னிப்பி தொடர்றதா அப்படின்னு விட்டு இந்த சமூகம் நம்மளை என்ன ஏசும் நம்ம இந்த சமூகம் என்ன பார்வையில் பார்க்கும்னு அவங்களே மனசுக்குள்ள வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அப்படியே ஒதுங்கிறாங்க. அது இல்லைங்க, வாழ்க்கையில விழுகிறது தப்பு இல்லைங்க, விழுந்து எதிர்க்கணும். விழுந்தா விதையாய் விழுவோம், முளைத்தால் நான் பெரிய மரமாய் விளைவோன்ற மாதிரி நம்ம முளைக்கணுங்க. நம்ம வீரத்தை நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம கல்வி அறிவை வெளிப்படுத்தணும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு வெளிச்சமா இருக்கணும். நம்ம லைட்டை போட்டது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சட்டமா தம்பி தெரியும், ஒரு ஒரு இன்ஜினியர் கிட்ட பேசணுமா, ஒரு இபி ஆபீஸ் போகணுமா, ஒரு பேங்க்ல வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ணணுமா, தம்பி தெரியும்ப்பா என் வீட்டுக்குள்ள இருக்கேன்ப்பா சின்ன அனுப்பிடுறப்பா என் தம்பி அனுப்பிடுறப்பா என் மாணவ அனுப்பிடுறப்பா சொல்ற அளவுக்கு நம்மளை உருவாக்கணுங்க. அப்பதாங்க நீ யாருன்ற அடையாளத்தை உருவாக்க முடியும். இப்ப நான் அடையாளமே தெரியாம இருந்தேங்க, நான் ராசாமை என்ற அடையாளம் யாருக்குமே தெரியாதுங்க. இன்னைக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாண்டியா உங்க மாதிரி இருக்கிறேன். காரணம் நான் அந்த 1994 300 ரூபாய்க்கு மாசத்துக்கு அப்ப ஒரு நாளைக்கு 10 ரூபா வேலைக்கு வேலை பார்த்துருக்கேன், 10 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன். 10 ரூபாய்க்கு வேலை பார்த்தா படிப்பறிவு இல்லை, எதுவுமே சம்மந்தம் இல்லாத வேலைக்கு. நாளைக்கு அந்த கம்பெனிலேருந்து வேலை வச்சுட்டாங்கன்னா வேற எந்த வேலையும் தெரியாத அளவுக்கு வேலை. நான் குதிரை மேய்க்கிறது அதுக்கு உள்ளது போறது சம்பவம் எப்படி எப்படிங்கிறீங்க. நம்ம அடுத்த வேலைக்கு கம்பெனி பட்டு கூட இன்னொரு கம்பெனி போக முடியும். அப்ப கற்றுணும் பெரிய சமயம் எனக்கு கற்றுக்கணும் தம்பி, படிச்சிருந்தா இப்ப நான் எனக்கு லேப் டெக்னீஷியன் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வந்து 8000 சம்பளம் தராங்க. இந்த 8000 சம்பளம் எனக்கு பத்தல, நான் வந்து சபதி போறேன், நான் 56000 சம்பளத்துக்கு போறேன் அப்படின்னா அன்னைக்கு 56000 இன்னைக்கு என்ன தெரியல ஒரு எல்லாமே நான் சாரை பார்க்கல. ஆனா அன்னைக்கு நான் அங்கிருந்து தெளிவாகி வந்தேன். இந்த சமுதாயம் என்ன எனக்கு போயிருக்கு ஒரு ஐயம், அந்த ஐயத்தை கடக்கணும், வெக்கத்தை மழுக்கணும். இப்போ நிறைய சினிமா பார்த்துருப்பீங்க, ஒரு ஹீரோ வந்து உருவாகும் போது பவுடர் கூட பூசிக்க மாட்டாங்க. இப்போ ரஜினி சார்லாம் ஆரம்ப கால படத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து நல்ல ரூம் கூட கொடுத்துக்க மாட்டாங்க, திருவனந்தபுரத்துக்கு வந்து நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா சார் வந்து அமெரிக்காவுக்கு தனி பிளேட்ல போயிட்டு வராங்க. காரணம் அவருடைய விழா முயற்சி, அவருடைய 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உழைச்சி உழைப்புகள், அதுல தெரிய நிறைய அவங்க மனசுல கட்டுப்பாடு இருந்திருக்கும், ஆசைகளை தியாகம் பண்ணிருப்பாங்க, பொறுப்புகள் அவ்வளவு வரணுங்க. அப்ப தாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேன் எப்படிங்க இப்படி பெரிய ராடா கட்டுது, பல குழந்தைகள் சேர்ந்து சிறு 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 சேமிப்பா சேர்த்துட்டாங்க ஒரு தேனை ராடா உருவாக்கணும். அது போக தாங்க நம்ம வாழ்க்கையில் நான் நினைச்சு பார்த்தேங்க. அப்போதான் எனக்கு நம்மளை அடிக்கிற வாத்தியெல்லாம் நம்மளை அவங்க எல்லாம் நம்மளை செதுக்கிற சிற்பிகள் நம்ம அவங்கள போய் தப்பா நினைச்சிட்டோம். ஏன்னா நானும் அந்த தொடர்ந்து படிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த அருமை தெரிஞ்சிடாது. நான் வெளியே போயிட்டு வந்தனால தான் என்னுடைய இது அருமை தெரிஞ்சது. இதை என் நண்பர்கள் நிறைய பேர் சொன்னேன், ஆனால் அவங்க என்னை வந்து ஃபாலோ பண்ணி வர முடியல. என்னுடைய கலீக்ஸ் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் சொன்னால் யாருமே கேட்கல. நான் வந்துட்டேன், என் கூட ஒரு நண்பர் வந்தார், அவர் ப்ளஸ் டூ வரைக்கும் தொடர்ந்தார், ப்ளஸ் டூவில் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூட அவர் வெக்கப்பட்டார். ஏன்னா சக மாணவர்கள் முன்னாடி அடிக்கிறாங்க சார்னா வைக்கப்போற அவன் அவனுக்கு அது அவமானமாக தெரியுது. அது இல்லை நம்ம சரியா இல்லைன்னா எங்கேயும் அடிபிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை பாருங்களேன், நம்ம பிள்ளைங்க சின்ன ஒரு தவறு பண்ணிட்டாலும் நம்ம நினைச்சிரோம் அவங்களை அடிக்கிறோமா இல்லையா. அப்ப அது கூட நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம ஆசிரியரோ நம்ம அப்பா அம்மா அடிக்கிறது சகசம் தானே. அப்ப அதை வந்து நம்ம ஒரு பெரிய அசியமா நினைச்சிட்டு சமூகம் ஒரு பேரணி அடைச்சிட்டு நம்ம இப்படி போனோம்னா நம்ம எப்படி முன்னேறது. அப்ப நம்ம தாங்க நான் அப்ப எடுத்துட்ட முடிவு அச்சம் தவிர, அதாவது சகிப்புத்தன்மை வளரும், அச்சத்தை தவிர்த்துட்டு சகிப்புத்தன்மையை வளர்த்து இந்த ரெண்டு தாங்க நம்ம வாழ்க்கையை தாரக மந்திரம். எத்தனை பேர் அடிக்கிடுங்க, எத்தனை பேர் நம்மளை கார்னர் பண்ணுங்க, நம்ம தன்னம்பிக்கை விடாதீங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம், நான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ண நினச்சிருவாங்க, நான் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணேன், டிடியில் படிச்சவெல்லாம் வந்து 4 வருஷம் கழிச்சு படித்து எப்படி முன்னேற போகிறேன், படித்து வந்தோங்க. அதே வந்து அந்த தன்னம்பிக்கையோடு தாங்க யூஜி டிகிரி படித்தோம், 2005 படித்தோம், அந்த பேட்ச் தெரியுங்க எங்களுக்கு வலிமையும் எங்களுக்கு கஷ்டமும். நிறைய பேர் நினைப்பாங்க வேணா சும்மா போகிறேன் சட்டை போட்டு போகிறேன் வரேன். அந்த டிகிரி ஒன்று சொல்லிச்சுங்க 2003 டாஸ்மாக் வேலைக்கு நான் 3000 சம்பளத்துக்கு எங்களை நிர்ணயிச்சிருங்க. அந்த டிகிரி 300 சம்பளம் எங்க, அதே 2003 93 வாங்கிக்கிறந்த 300 சம்பளத்துக்கு 10 வருஷம் கழிச்சு நான் 3000 சம்பளம் வாங்குறேன். சரி இந்த டிகிரிக்கு 3000 சம்பளம்னா இன்னும் எத்தனை டிகிரி பண்ணால் பண்ணலாம். வருமானத்தை விடுங்க, வருமானம் ஒரு கணக்கே இல்லை. நம்ம எங்கே தகுதி மாணவர்கள் நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், மாணவர்கள் சரியாக போயிட்டு
நம்ம புள்ள நம்ம காலேஜுக்கு போறான் அப்படின்னு அப்பா அம்மா நினைச்சிட்டேன். இங்கதான் போய் சின்ன சிக்கலே நடக்குது. பையங்க இங்கிருந்து அப்பா அம்மா ஒரு நோட் எடுத்துட்டு, அம்மா நான் காலேஜ் போறேன் ஸ்கூல் போறேன் சொல்லி போறாங்க. ஆனா முறைப்படி அவங்க போய் காலையில 10 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு கல்லூரியில இருக்கிறாங்களா பள்ளியில இருக்கிறாங்களான்றது புரியாத புதிராகவே இருக்கு. பல மாணவர்கள் ஏமாத்துறாங்க, சில மாணவர்கள் மட்டும் தான் ஏமாத்துறாம இருக்காங்க. இங்கதான் நம்ம பேரண்ட் ஏமாற்றப்படுறாங்க, ஆசிரியரும் அங்க சரியான அவங்கள கைட்லைன்ஸ் கொடுக்க முடியல அவங்களுக்கு. காரணம், மாணவர்கள் இடப்பட்ட நேரத்துல நிறைய இயற்கை உபாதை இருக்கு, மாற்றாங்க இயற்கை சீடுகள் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு செல்போனே இருக்கு, நீங்க செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொழுதுபோக்கு அதுலே 100 மணி நேரம் இருக்கும், செல்லை சாப்பிடாம உட்காந்துருக்கான் பசங்க. அது போல நிறைய கெட்ட ஹேபிட் உள்ள நிறைய பழக்க வழக்கங்கள் மாணவங்களும் இருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க சிக்கிடக்கூடாது. இதுதான் நம்ம வந்து பிகினிங் ஸ்டேஜ். நம்ம ஸ்கூல் பருவம், அந்த இளங்கலை பருவம், இந்த கல்லூரி பருவமும் இந்த ஸ்கூல் பருவமும் சரியான நிலைமை போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை எக்யூப்மெண்ட் இதுல நீங்க தவற விட்ட மாணவர்கள் சரியான நிலைமைக்கு வர முடியாது. ஏன்னா நான் இப்போ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன், ரெண்டுக்கு நான் 4 வருஷம் விட்டதுக்கே என்னால அதுக்கு மேல போக முடியலன்னு வருத்தமா இருக்கு. நான் போயிருந்தா ஒரு குரூப் ஸ்டடிஸ் எழுதி யூபிஎஸ் எழுதி எங்கேயாவது நம்ம ஒரு தலைமைச் செயலாளர் கூட போயிருக்குமா, முடியுமா, முடிஞ்சிருக்கும்ல, நம்ம படிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும்ல, இவ்வளவு தூரம் வந்தா நம்ம அதை விட்டுட்டோமே அப்படி எனக்கு ஒரு குறை இருந்துட்டே இருக்கு, மன உறுத்தல் இருக்கு. ஆமா, மாணவர்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கையில இருந்தா மட்டும்தான் மற்ற பேரண்ட்ஸை பார்க்க முடியாது. பெற்றவங்க உங்களை எங்கெங்க சொல்லி பார்க்க முடியுமா, உங்களை கிளாஸ்ல வந்து கவனிக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது. நீங்க மட்டும்தான் உங்களை நீங்க சிற்பியா ஆக்கினார், நீங்களே உங்களை உள்ளிட்டு செதுக்கிற மாதிரி செதுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கை சிறக்கும். ஏன்னா நான்லாம் அதான் சொல்றேன், எங்க குடும்பம் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம். எங்க வம்சத்துலேயே நான் முதல் டிகிரினா பாருங்களேன், நாங்க 78 பிறந்து நான் வந்து 2003 தான் வந்து ஒரு டிகிரி முடிக்கிறேன்னா எங்க சமுதாய எங்க சமூகமே எவ்வளவு பின்தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்க. அப்ப நான் வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, என்னுடைய தம்பிகள் எல்லாமே, எனக்கு ஜூனியர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லா வம்சமே சரியா வந்துட்டோம். எல்லாருமே டிகிரி ஹோல்டர், வீட்டுக்கு எல்லாருமே டிகிரி இருக்கு, டிகிரி ஹோல்டர் இல்லாதவங்க இல்லை. என் பசங்க சின்ன பசங்கள இருந்து எல்லாருமே எப்படி போகணும், எந்த வேலை போகணும் நினைச்சிட்டாங்க. இப்ப டிகிரி படிக்கிற விஷயம் இல்ல, ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் எப்படிப்பா படிக்கிறது, போனது படிச்சு முடிச்சுமே எங்க வேலைக்கு போறது அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் போனதுனால அவங்களுக்கு சொல்ல முடிச்சது, இது படிச்சா நீங்க வந்துடும். தம்பி ஒருத்தர் ஞானசேகர் சொல்லிட்டு என் தம்பி இருக்கான். அவன் என்ன பண்ணா, 2009 சின்ன பையன் பிளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கான். எங்க சித்தப்பா வந்து கேக்குறாரு, தம்பி அவன் வேற ஏதோ படிக்கணும்டா, புரியலடா, அவன் ஒரு படிப்பு சொல்றான், அது எங்க மெட்ராஸ் தான் இருக்கான்டா, இங்க படிக்கலாம். அப்ப நான் கேக்குறேன், என்னப்பா படிப்புன்னு சொல்றான், விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்ன்ற படிப்பு அப்போ உண்மையிலே அறிது, நல்ல படிப்பு, ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, அவனுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா, நான் படித்தாலே படிப்பான்னு அடைமுடிக்கிறான். இவர் நிறைய செலவாகுமே, நம்ம விவசாய குடும்பம், நம்ம எப்படி ஆகணும், அவனுக்கு கொடுத்து நம்ம உதவி நம்மளையும் சேர்த்து அவன் வறுமை கொண்டு வந்தாலும் சிக்கலாய் போகும்னு அவர் நம்மளை நம்ம காலேஜில் ஏதாவது சேர்ந்து ஏதாவது படிக்க சொல்லுப்பா தம்பின்னு கேட்குறாரு. அவன் ஒரே படித்தாங்க, படிப்பேன் எல்லாம் படிக்கிறான்னு சொல்ல தம்பி சொல்கிறார். அப்போ அவங்க காமரி மிஸ் பண்ணி பார்த்ததில்ல, கடைசியில் பார்த்தா அவர் படித்ததுக்கே விருப்பி விட்டார். கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே நான் படித்தா இதை படிக்கிறேன் அப்படின்னு நான் அப்பாவோட சேர்த்து நான் விவசாயம் பார்க்குறேன், தேவையில்லாமல் படிக்கல வேணாண்ணே, அதாவது ஏட்டுக்கல்வி தேவையில்லைண்ணே, நான் படித்தா ஒரு வேலைக்கு எனக்கு வேலைக்கு உதவுற மாதிரி படிப்பேன், என் பொழப்புக்கு உதவுற மாதிரி படிப்பை படிப்பேன், அப்படின்லாம் படிக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை கல்வியாக இருக்கணும் என்னுடைய படிப்பு கல்வின்னு சொல்லி தம்பி ஜாயின் பண்ணாமல் இன்னைக்கு விஷயம் கம்மி இதன் படி நிறைய படங்களில் வந்து அவர் ஒளிப்பதாக இருக்கார். காரணம், நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் உருவாகி இருக்காரு, நம்மளும் அதுல வந்து அவருக்கு நம்ம உதவி இருக்கோன்ற திருப்பி. தம்பி என்ன படிக்கிற, ப்ளஸ் டூ படிச்சா, நீ என்ன படிக்க போற, என்ன பஸ் குரூப் எடுத்தா, சயின்ஸ் எடுத்தா, பியூ சயின்ஸ் எடுத்தா, அல்லது செகண்ட் குரூப் எடுத்தா, அல்லது பஸ் குரூப்லேயே நீ பயோமேக்ஸ் எடுத்தா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா, கேட்டு கேட்டு அவங்கள வந்து நான் படிக்க வச்சிருக்கேன். காரணம்னா, நான் விட்ட அந்த இளமை பருவத்தை இவங்க யாரும் விட்டக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் சரி, அன்னைக்கு இருந்த பேரண்ட்ஸ் சரி, எங்களுக்கு படிப்பறிவு இல்லாத அப்பா அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு படிச்சும் அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, இவன் ஏதோ படிக்கிறான் அப்படின்னு இவங்க வேலையிலே இருக்காங்க. பையனை கொண்டு போய் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி வர்றதில்ல. ஆனால் இன்னைக்கு நம்ம நாங்கள் அதை வழிமுறை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த வறுமையை மட்டுமே காரணமாக கட்டாம, அப்பா அம்மாவுடைய மெத்தனத்தை நீங்கள் வந்து அட்வான்ஸ் எடுத்துக்கிறாம, நீங்கள் பொறுப்பாக பொறுப்பாகி வந்தால் மட்டும்தான் கல்வின்ற ஒரு பெரிய அச்சிய பத்திரத்தை நம்ம கையெழுத்து அடுத்தடுத்து பயணிக்க முடியும். அதனால் மாணவர்களாக நம்மளே நம்ம முயற்சி பண்ணாலும் முயற்சி, ஆசிரியர்கள், அப்பா அம்மா, ஆசிரியர்கள்,
நண்பர்கள் நல்ல நண்பர்களை செலக்ட் பண்றதாங்க பெரிய அவசியம். நண்பர்கள் இருக்காங்கல்ல நம்ம வாழ்க்கையில கிடைக்காத பெரிய பொக்கிஷம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல ஒரு நாங்களே இருந்த போது 100 பேர் படிப்போம், இப்ப என்னமோ ஒரு 60 பேர் 62 பேர் தான் எடுக்கலாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த்தை குறைச்சிட்டாங்க கிளாஸ் வைஸா, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதுவும் ரீச் ஆகாது எஜுகேஷன் வைஸ் தான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு உதவுனது என்னன்னா நல்ல நண்பர்கள் தேடுவோம் அப்படிங்கிற கிடைப்பாங்க, உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க, எங்க அடிப்பாங்க இந்த செய்யாத சொல்லுவாங்க, அப்படி நண்பர்களை பார்க்கணும். யாரும் நண்பர்கள்னா இப்ப நாங்களாம் ஒரு 70 கவுரி விளையாடணும், ஒரு 7 வருஷம் விளையாண்டுருக்கோம் ஒரு ஃபேமிலியா, யாருக்குள்ளேயும் எங்களுக்குள்ள ஒரு ஒரு பாகுபாடே இருக்காது. அந்த ஊர் கிராமத்தில் ஒரு 250 வீடு இருக்கும், அந்த 250 வீடுகள் வந்து ஒரு 10 பேர் இறந்த இளம் பையனாக இருப்போம், அதில் நாங்கள் ஒரு 7 செட்டாகி ஆடணும்னா ஒரு 7 வருஷம் எங்களை நான் ஒரு ஃபேமிலியாக இருந்தேங்க, எங்களை அவங்க பேரண்டோடு எங்களை பிரிக்க முடியுங்க. அப்போ நாங்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்திருக்கோம், எவ்வளோ நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கோம், அசையாத வெற்றிகளை பெற்றிருக்கோங்க, பல வெற்றிகள் பல தோல்விகளுக்கு இடையில பல வெற்றிகளை பெற்றிருக்கோம். காரணம் ஒற்றுமை. எங்களுக்குள்ள நாங்கள் போய் இன்னொரு டீமுக்கு ஒரு கெஸ்டாக கூட ஆடலாம்ங்க, அப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்குங்க, நம்ம டீம் தான் ஆடணும், நம்ம தான் ஆடுறோம், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு கட்ட அமைச்சவங்க அமைச்சு பாருங்களேன், அதெல்லாம் பயங்கரமாக உங்களை கூட்டு போகும். அதாங்க சொல்றேன்ல, வறுமையை மட்டும் காட்டிக்கிட்டு ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்காதீங்க. வறுமை ஒரு காரணமே இல்லை, உழைக்கிற ஒரு ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் இது ஒரு காரணமே இல்லை. நீங்கள் உழைக்கலாம், உழைச்சிக்கிறக்கவே போதே உங்களுக்கு ஊதியம் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ என் ஊர் சின்ன கோடி வந்து கேட்டு பாருங்க, இவர் சொன்னது உண்மையா போயான்னு ஒரு கூட சந்தேகம் தான், கேட்டு பாருங்க. காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்திருப்போம், 6 மணிக்கு எழுந்துச்சோம்னா வீட்டில் பருத்தி களைவெட்ட சொல்லுவாங்க, இது ரெகுலர் நடக்கிற விஷயங்க, களைவெட்ட சொல்லுவோம். நாங்கள் களை வெட்டிட்டு ஒரு 8:30 எங்கள் ஊர் பஸ் வந்துடுங்க காலேஜுக்கு, அதுல ஏறி ஓடுவோங்க. அப்போ ஓடிட்டு கரெக்டாக வந்து ஒரு கரெக்டாக எங்களுக்கு 3:30 முடியுங்க, ஒரு 4 மணி பஸ் வருங்க பாபாவுக்கு பஸ்ஸு, அதில் இறங்கி நாங்கள் சடச்சூர் பாலத்தில் இறங்கி நடந்து வர்றோங்க, நடந்து வந்து 4:30 வீட்டுக்கு வந்துடுவோங்க. 4:30 மேலே வந்தால் எங்கேயாவது இடம் விட்டு விற்பாங்க எந்த இடம், அங்கே போயிட்டு அவங்களோட கலந்துக்கிட்டு ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் உழைச்சிடுவாங்க. 9 மணிக்கு வந்து சாப்பிட்டு நைட் ஏதாவது மீன் வைக்க போட்டுவாங்க, மீன் பிடிக்க போவாங்க. நைட் 1 மணிக்கு மீன் பிடிச்சா உள்ளு இருக்கும், பாம்பு இருக்கும், எதுவும் இருக்கும், பிடிச்சி காலையில் வந்து உள்ள எடுத்து போட்டு பாம்பெல்லாம் எத்தனை பிடிச்சி இப்போ எடுத்து விட்டுருக்கோம், வலையில் வச்சுக்கிற பாம்பை எடுத்து பிச்சிருக்கோம், பிச்சு போட்டுருக்கோம். ஏன்னா வெந்தயம் என்ன பண்ணுறது நம்ம பண்ண முடியாது. வறுமை அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 வருஷம் பாய்ச்சா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நைட்டில் 8 மணி 9 மணிக்கு இடம் போட்டு வந்த நாங்கள் உடம்பு எப்படி இருக்கும், புண்ணா இருக்கும், அடுத்து சாப்பிட்டு தூங்க மாட்டோம், 10-11 மணிக்கெல்லாம் போய் கம்மாயி போயிடும். அவங்க 1 மணிக்கு இருப்பாங்க, ஒரு 5 மணிக்கு பிடிப்பாங்க, அந்த 5 மணிக்கு 6 மணிக்கு பிடிச்சி போட்டு மீண்டும் நாங்கள் அந்த கலவெட்ட வரணும். பத்து லைஃப் ரொட்டேஷன் லைஃப் அப்படியே பண்ணணும், எங்கள் வாழ்க்கையை நாங்களே சிரிக்கிட்டோம். இதுக்கு இடையில கபடி கூட்டா போகணும், கபடி போயிட்டு எப்படி வர்றது, அந்த ஒரு நாள் அந்த நைட்லேயே ஆடணும். ஏன்னா எங்களுக்கு வந்து வேற விளையாட்டு வேண்டாம், பகல் நேரத்தை படிப்பு பாதிக்கும், வேலை வீட்டில் இருக்க வேலை பாதிக்கும், ஒரு வருமானம் இருக்காது, அப்போ எல்லாத்தையுமே எனக்கு பாதிக்கும்ன்றனால கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள்லாம் நாங்கள் இப்போ எங்களுடைய வாழ்க்கை கட்டாயத்துக்காக மற்ற விளையாட்டு பண்ண முடியல, அவ்வளோ உழைப்பு இருந்தது. பார்த்தீங்கன்னா புண்ணா இருக்குங்க, காலையில் பேண்ட மாட முடியாதுங்க, கபடி விளையாட்டு வந்தோம் மொழியெல்லாம் உறைஞ்சிருக்கும், முழங்கால்லேருந்து ரத்தம் ஒடியும், அது காலையில் பார்த்தா குளிச்சு வந்தால் பேண்டை போட மீன் புண்ணாயிரும், அதையும் போட்டுட்டே வரணும். ஏன்னா காலேஜ் போகும்போது எப்படி எப்படி போகிறது, மீண்டும் நாங்கள் வந்து எப்பயும் போல விவசாய வேலைக்கு போகிறோம். எங்கள் வாழ்க்கையை 2003-2010 வரைக்குமே நான் போயிட்டு இருக்கோம். அப்போ போன காலகட்டங்களில் எனக்கு வந்து படிப்புக்கு செலவுக்கு வழி இல்லாமல்ன்றது இந்த 3000 சம்பளம்ன்றது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆயிடுச்சு. நான் அப்போது எனக்கு 2005 மேரேஜ் பண்ணணுன்றாங்க வீட்டில், எனக்கு 27 வயசு ஆயிடுது. அப்போ மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஆயத்தமாயிரம் அதில் நிறைய செலவின ஆயிடுது இருக்குது. எனக்கு பெருசாக தொடர்புலாம் இல்லை, சாதாரண குடும்ப சந்தை வறுமை தான் எனக்கு பெரிய பாடமேன்னு கூட சொல்லலாம். அப்படி நான் போய்க்கிருந்த எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுறாங்க, நான் அடுத்து ஒரு குழந்தை 2005 கல்யாணம், 2006 குழந்தை, 2009 இன்னொரு குழந்தை, ரெண்டு குழந்தை இருந்தால் என்னால் வந்து அடுத்த ஒரு மேல்மேலும் பள்ளிப்படிப்பை கல்லூரி உயர்கல்வி படிப்பை தொடரும். நான் 2006 முடிச்சிடுறேன் எம்ஏ பள்ளிக்கு, அடுத்து மேற்படி படிக்கிறதுக்கு 2006 வாங்கி வச்ச தொலைதூர கல்வி இயக்கத்தில் இருக்க எம்புல் பாடத்துக்கான எனக்கு படிக்கிறதுக்கான விண்ணப்பத்தை வாங்கி வச்சிட்டேன். ஆனால் அதை பிடிச்சி நான் சமர்ப்பிக்காத ஒரு குறையினால 2009 அந்த எம்புளோட எம்புல் குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணுவாங்க, அப்போ லெக்சர் அப்படின்ற போஸ்டிங் இருந்தது.
நான் 2006 அந்த அப்ளிகேஷன் போட முடியாமல் நான் அங்கே மேரேஜ் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் அங்கே தேடிட்டு போனதுனால நான் வந்து எம்பிள் படிப்பை தொடர முடியும். அப்போ நான் அங்கே தொடர முடியாதனால அப்போ தொடர்ந்து பள்ளி கல்வியிலிருந்து 2009 எடுத்துறாங்க, மதுரை காமர்ஸ் ஸ்கூல்லேருந்து எடுத்துறாங்க. முடியாமல் போகுது, என்னால் பள்ளி தொடர முடியல. 2010 வந்து நான் வந்து எம்பிள் பண்ணேன், எம்பிள் படித்து 2011 என் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். பிஹெச்டி ஜாயின் பண்ணுறது கூட சும்மா இல்லை, எல்லோரும் நிறைய சிரமப்படும். பிஹெச்டி படிக்கணுன்றது வருஷம் வருஷம் பணம் கட்டுறது மட்டும் இல்லை, நிறைய செமினார்ஸ் போகணும், கான்ஃபரன்ஸ் போகணும், நிறைய செலவிடுதல் இருக்கும். அப்போவும் நம்ம மனசு விடாமல் இந்த பணத்தை எப்படியாவது சேகரித்து நம்ம அந்த விஷயத்தில் போகணும். பேராசிரியர் சொல்லுவாங்க, அதை கேட்டுப்போம். எனக்கு நிறைய அங்கே துறை தலைவராக இருந்தாங்க, பெரியருப்பன் சார், என்னுடைய எம்பிள் கைடாக இருந்தார் நலகாமன், டாக்டர் நலகாமன் சார், அவர் தான் எனக்கு பிஹெச்டி வாய்ப்பும் கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் அதான் மாதா இதா குரு தெய்வம்னாங்க. அந்த வகையில் நான் நலகாம் சாரை மெய்யல் கடவுளாக நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் அன்றைக்கி அஸ்வின் நிற்க முடியாது. ஏன்னா எங்கள் வம்சத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எங்கள் வம்சம் அங்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கட்டாரி வீட்டு வம்சம் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி ஒரு வம்சத்தில் பிறந்துட்டு யாருமே எஜுகேட்டடாக இல்லை அப்படின்ற குறை எங்களுக்கு இருந்துருந்தது, எனக்கு இருந்தது. அதெல்லாம் நான் பிஹெச்டி படித்தப்பவும் அதை மீண்டும் என்னை தரத்தை உயர்த்துக்கொள்வது எப்படி நினச்சிட்டு நான் பிஹெச்டி படித்தேன், எம்ஃபில் படித்தேன். பிஹெச்டி பண்ண வரும்போது எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த காலங்களில் எனக்கு நலகாம் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை நான் நழுவிடாமல் பிடிச்சேன். 2015 நான் பிஹெச்டி முடித்தேன். பிஹெச்டி முடிச்சுட்டு 2016 யஷ்வந்த் புரோகா ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் இப்படி சொன்ன விஷயங்கள் வந்து குறைந்த நேரத்தில் சொல்லியிருந்தால் கூட அதில் வாழ்க்கையில் வந்த இடர்பாடுகளும் உழைப்பும் உண்மையாக இருந்தால் தாங்க அங்கே வர முடியும். நான் சொன்னது எனக்கு வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 78. நான் வந்து சேர்ந்தது வந்து நான் 2015 பிஹெச்டி முடிச்சிருக்கேன். 2016 தான் வந்து நான் அஸ்வின் புரோகா ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனால் எனக்கு 38 நான் உள்ளே ஜாயின் பண்ணும்போது 38 ஆனால் நான் அங்கே வந்து நிற்கிறதுக்கு என்ன சப்போர்ட்டில், பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா அல்லது பிரதர்ஹுட் சப்போர்ட்டா, அப்படிலாம் இல்லை. நான் எனக்கு பெரியசாமி சார் சொன்ன இங்கே குதிரைப்பணையில் பெரியசாமி சார் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு நான் டாஸ்மாக் ஜாயின் பண்ணுறதுக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க, எனக்கு பண உதவியோடு பண்ணாங்க. சிவநாராயணெல்லாம் ஒருத்தர் எனக்கு 50,000 டெபாசிட் வேணும் கவர்மெண்ட்டில், அந்த டெபாசிட் எடுத்து கூட எனக்கு வழி இல்லை. அப்போ அண்ணா ஒருத்தர் உதவும் சிவநாதன் சொல்லிட்டு அவர் உதவிச்சதுனால தான் நான் என் சூப்பர் சார். அந்த ஒரு காலகட்டங்களையும் எனக்கு வந்து வாழ்க்கை பயணமாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் 10th போகிறான், ஒருத்தர் 8th போயிட்டுருக்கேன். ஆனால் நான் ஏன் வந்து இப்படி வந்த சூழ்நிலையில் நான் இப்படி கலர் ஸ்கூலில் படித்து இங்கே வந்து எந்திரிச்சு வந்து நான் உட்காந்துனா கூட பின்வர சந்ததிகள்லாம் பயப்பட வேணாம், படிப்பு என்பதை ஒரு ஒரு பாட்டை வச்சாகணும், மெயின் பாட்டை வச்சா மட்டும்தான் நீங்கள் சைடில் என்ன பிரச்சனை வரட்டும். எனக்கு வந்து 99 அப்பா இருந்தாங்க, அக்கா வந்து 91 இருந்தாங்க, அம்மா வந்து 2018 இருக்கிறாங்க, 2018 தம்பியாக இருந்துறாங்க. இப்போ நான் மட்டும்தாங்க இருக்கு, நானும் என் ஒய்ஃபோட தாங்க அது சிங்கிளாக இருக்கேன். எனக்கு எவ்வளவோ இழப்புங்க, அதையும் நான் அந்த வருத்தத்தையும் போக்கி என்னுடைய அந்த வருத்தத்தை மட்டும் இருந்தால் போதும், அங்கே உணவு சாப்பிடணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், பசங்களுக்கு நல்ல கல்வி தரணும். இனி என் குடும்பத்துக்கு ஒரு நான் ஒரு இப்போ நான் தான் தலைவன், நான் என்னுடைய பயணத்தை சிறப்பாக அவங்க செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் என் குடும்பம் முன்னேறும். அந்த வகையில் இந்த மாணவ பருவம் என்பது நான் இப்போ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் இருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான துறையில் என்னால் இருந்துடலாம். ஏன் இருக்க முடியல, நான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்க எல்லையை தொட்டதே பெருசு நினச்சிட்டு வாழ்ந்துருக்கேன்னா, நான் இளமை பருவத்தில் நான் அந்த விட்ட 4 ஆண்டுகள் தான். அந்த இளமை பருவத்தை தொலைச்ச காலகட்டம் என்னால் அதை மீட்டெடுக்க முடியல. நான் இன்றைக்கி அஸ்வின் புரோகா இருக்கேன், என்னால் இவ்வளோ தான் உயர முடியும். காரணம் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நானாக ஒருத்தவங்க உந்துதல் பண்ணும்போது என்னை நான் உயர்த்துக்கிற நினச்சதே தவிர நானாக எனக்கு ஐடியா பண்ணி வீட்டில் கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்துக்கலாம். அல்லது முயற்சி வேணுங்க, யார் நமக்கு சொல்லி கொடுத்தா கூட முயற்சி வேணும். மெய்த்தன்மையோடு நம்ம உட்காந்து நம்ம நண்பர்கள் நம்ம வேலை கூப்பிட்டு போயிருந்தாலும் சரி, இப்போ ஒரு குரூப்பில் நாங்கள் இருந்தோம். அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி படிக்கும் போதெல்லாம் ஒரு குரூப் கபடி குரூப் இருந்தோம். அந்த கபடியிலலாம் ஒரு 7 பேர் 10 பேர் இருப்போம். அதில் 7 பேர் மெயினாக இருப்போம்னா அந்த 7 பேருமே என்னுடைய கூட பிறந்த சகோதரனாக நினச்சி
தப்புத்தவர்கள அவங்களை எதிலையும் ஈடுபட விடாம அந்த ஸ்போர்ட்ஸ் நேச்சர் விதம் பண்ணுங்க. அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க காண கிடைக்காத ஒரு வரப்பிரசன். அந்த காலகட்டங்களில் வீட்டாளுக்கு திட்டுவாங்க, என்னடா படிக்கிறோம்ன்ற, பின்னாடி விளையாடுற, ஏதாவது சேதமாயிதா. சேதமாயிருந்ததெல்லாம் வந்து அப்பா அம்மாவை காட்டிக்க கூடாது, கையால் உரையும் நமக்கு ரத்தமே வரலாம், அதெல்லாம் காட்டிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்தது தான் நம்ம வாழ்க்கை. விளையாட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, வீட்டில் கொடுக்கப்பட்ட வேலை, பள்ளியில் கொடுக்கப்பட்ட வேலை, கல்லூரியில் கொடுக்கப்பட்ட வேலை, ஆசிரியர் கொடுக்க அனைத்து பணிகளுமே நம்ம செய்து முடித்து அதில் வர்றவன் தாங்க உண்மையான கதைநாயகன். இதெல்லாம் உங்களுக்கு அதை வலிக்கும், அந்த வலிக்கும் போது சகிச்சுட்டு வாழணும். இதை தொடர முடியாது, இந்த சார் திட்டுவாங்க, இதனால இந்த பள்ளி கேள்விக்கே வேணாம், நான் படிப்பே வேண்டி படிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் போயிடுறாங்க. இது அவங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க, சார் இவங்க சொல்லுவாங்க, நம்ம எந்த ஒரு அர்த்தம் சொல்லலை, அடி வாங்காத கல் எதுவுமே சிலையாகாதுங்க, நம்ம அடி வாங்கணுங்க. நம்ம தப்புக்கு தானே திட்டுறாங்க, நல்லா நல்ல மாணவரை பாராட்ட தான் செய்யறாங்க, அதே நேரத்தில் நல்லா படிக்கிற மாணவரை பாராட்ட தானே செய்யறாங்க சார் எல்லாமே. அப்போ நம்ம ஏன் வந்து நம்ம கல்வித்தரத்தை நம்ம கூட்டிக்கணும்னு நினைக்கிறோம் நான், அப்போ சார் மட்டும் நம்ம ஏங்க எதிரியாகணும் அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு இளைஞருமே. நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, ஒரு வேலையிலே உட்காரக்கூடாதுங்க, மூணு சாப்பிட்றது மாதிரி நம்ம மூணு வழியில யோசிக்கணுங்க. விளையாட்டு, கல்வி, இது போக நமக்கு தேவையான பொருளை இருக்கிறதான தான் கல்வி செல்வம் வீரம்ன்றாங்க. இந்த கல்வி முதன்மையாக ஏன் சொல்கிறோன்னா, இந்த கல்விக்குமே நீங்கள் முதலிடம் கொடுங்க. இது எப்பவுமே நமக்கு இருக்கட்டும், ஒரு 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 ட்ராங்கில் இருக்கணும், அடுத்த ட்ராங்க் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி உரையாது, அடுத்தது ஒரு வீரம் என்று சொல்கிறக்கூடிய விளையாட்டை வச்சு. இந்த மூணு ட்ராக்லையுமே, இந்த ரெண்டு ட்ராக்கும், இந்த கல்வியும் வீரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துங்கன்னா செல்வம் தானாக வச்சு. செல்வத்துக்காக ஆசைப்பட்டு கல்வி இழந்துட்டாலோ, கல்வி செல்வத்துக்காக ஆசைப்பட்டு வீரத்தை இழந்துட்டாலோ, இந்த எந்த வீரமும் இந்த செல்வம் நினைக்காதுங்க, அதனால வர்ற செலவு நினைக்காது. நமக்கு கல்வி முதற்கடவுள், இரண்டாவது கடவுள் வீரத்தை பயன்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்தும். வீரத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி தான் எங்கேயுமே போயிடும். நம்ம விளையாடும் போது கூட நடுவரின் தீர்ப்பு இறுதியான சொல்வாங்க. ஏன் இறுதியான தீர்ப்பு சொல்றாங்கன்னு நம்ம சொல்றோம்னா, அவங்க நடுவர் புதுநிலையானவர், அவர் தவறு இழைச்சிட்டா கூட நம்ம அந்த கிரவுண்ட்ல இருந்து முறையா வெளியேறணும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து கேட்கணும், சார் நான் சரியாத்த ஆடினேன், நீங்க ஏன் வந்து இப்படி பண்ணுங்க, இல்லை தம்பி நாங்கள் இப்படி நினைச்சோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரின்னு வந்துடணும். கீழ்ப்படிதல் மிக அவசியம். படிக்கிற மாணவனுக்கு உண்மையான மாணவன் கீழ்ப்படிதலை கடைபிடித்தானால் அவனை அந்த ஆசிரியர்களை உயர்த்தி விடுவார்கள், எனக்கு தெரிந்த அளவு. ஏன்னா உண்மை உழைப்பு உயர்வு, இதோடு கீழ்ப்படிதல் அவங்ககிட்ட உண்மையாக இருக்கு. அப்போ நான் இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் அவங்களுடைய பிள்ளையாயிருங்க, மாணவன் இல்லை அவங்களுடைய குழந்தையாயிருவாங்க. அப்போ வீட்டில் போய் கூட அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பையன் மாணவன் இருக்கான், அவன் பாடுறான் என் பேச்சு கேட்டு இந்த தவிர செஞ்சு தர்றான், இது இப்படி ஒழுங்காக வர்க்கான், நீ என்ன செய்ய மாட்டேன்ட்டு அவங்க பிள்ளைகிட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன தொட்டதுக்கெல்லாம், அதாவது தொட்டா சிரிக்கு செடி போல, தொட்டதுக்கெல்லாம் நம்ம சுருங்கிக்கிட்டோம்னா நம்ம எப்படிங்க விரிஞ்சு வாழ்றது. இந்த உலகம் பெருசு, இன்னும் நிறைய இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது கூட நான் பெரியாள் இருக்காங்கல்ல, என்னை விட பெரிய எத்தனையோ அறிவாளி இருக்காங்க, எத்தனையோ முன்னோடியெல்லாம் இருக்காங்க. ஆனால் அதை கடந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, வறுமையிலும் கல்வி அப்படின்றது தாங்க நான் என்னுடைய தாட்டு. நான் இந்த வறுமையில எப்படி வந்தேங்க, இந்த வறுமையை நீ போக்கிட்டா எப்படி நீங்க வரலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க மாணவ பருவத்தில் நீ ஒழுக்கமா இருந்து நீ இதெல்லாம் கடைபிடிச்சிட்டீங்கன்னா கஷ்டம் வரும். அப்பா இல்லை நான் என்ன பண்றது, இனி வேலை நடத்த ஆள் இல்லை, அப்ப நான் தான் வந்து நான் உழைக்க போயிருக்கோம் அப்படி உழைப்புக்கு மட்டுமே உழைக்கவே வேணுங்க. அதனால படிக்கவும் நீங்க படிச்சு ஒரு 25 வயசு வரைக்கும் படிச்சு பாருங்க, எப்படியாவது எந்த பக்கம் வறுமையிலையும் ஒரு 25 வயசை கடந்துருங்களேன், அந்த அண்டர் கிராஜுவேட்டு அந்த போஸ்ட் கிராஜுவேட் கடந்துருங்களேன், உங்க வாழ்க்கையை அது கூட்டு போயிடும். அது வரைக்கும் நீங்க போங்க, அதுக்கப்புறம் அது உங்களை கூட்டு போயிடும். ஏன்னா கல்வின்றத மட்டும் எப்பொழுதுமே சில பேர் சொல்லுவாங்க, கல்வி பணம் சம்பாதித்தானே, ஏன் படிச்சு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம இப்பவே ஒரு தொழில் பண்ணி சம்பாதிச்சானா அது ஒரு விதமான புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க. அது இல்லைங்க, படிச்சவங்களுக்கு மட்டும் தாங்க செலவினம் இல்லாமல் எப்படி ஒரு பொருளை செய்வது, செலவினம் இல்லாமல் எப்படி சம்பாதிப்பது, அதாவது அதைத்தான் சொல்லுவாங்களே நம்ம இங்கிலீஷில் பிஸ்னஸ் ட்ரிக்னுவாங்க, தொழில் தந்திரம், அந்த மாதிரி தொழில் தந்திரத்தை வளர்த்துக்கிறதுக்கு படிப்பு அவசியம். நமக்கு அரசாங்க வேலை தான் கிடைக்கணும், அரசாங்க வேலை தான் பார்த்துருன்ற எல்லா பேரும் ஆசைப்படுறோம், எல்லா பேரும் கிடைக்கிறத அது கடந்து ஒரு தொழில் பண்ணும்போது இந்த
எந்த கல்வி நமக்கு அங்க ஒரு மூலதனமா இருக்குங்க. நீங்க எந்த வேலை செஞ்சு பாருங்களேன், ஒரு படி கல்லாதவர் செய்யற வேலைக்கும் கற்றவர் செய்யற வேலைக்கும் நுட்பம் இருக்குங்க. பணமும் மிஞ்சும், வேலையும் திறம்பட இருக்குங்க. என்ன எந்த ஒரு பிள்ளைய கூட கட்டுறாங்கன்னா அதுக்கு படிச்சவங்க கட்டும் போது அதுல ஒரு தெளிவு இருக்கும், படியாக சின்ன சின்ன பிசுறு இருக்கும். அது மாதிரி தாங்க இந்த பள்ளி கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து பள்ளி கல்வியை தொட்டு நீங்க கல்லூரி கல்வியை சிறப்பா முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கான சிறந்த ஆயத்தமான இருக்கும். கல்விக்கு முடிவு இல்லைங்க, நீங்க தான் நம்ம தாங்க டிகிரி முடிச்சிட்டோம் வேலை இல்லை இனிமேதுக்குங்க உயர்கல்வி அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. என் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுறாங்க, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு 10வது வரைக்கும் தான் படிப்பு, அதுக்கப்புறம் போலீஸ் போகணும் மிலிட்ரி போகணும், அப்படி வேலை தான் தரணுமே தவிர மேற்படிப்புலாம் படிச்சா நமக்கு எந்த வேலையும் கிடைக்காதுன்னு சொல்லுறாங்க. நாங்கள போகல, ஏன் போகலன்னு சொன்னா அதையும் பொய்யாகணும். இந்த கல்வி, இந்த இயற்கை தாய் எல்லாமே இருக்குதுன்னா அப்ப உண்மை கடவுள், உண்மைதான் கடவுள்னா நம்ம கண்டிப்பா படிக்கிற படிப்பு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்னு தான். அந்த இந்த மூணு கேட்டகரி இருக்கோம் நம்ம இந்தியாவில், இல்லை உலகத்திலே அப்படி இருக்கோம். உலகத்திலே வந்து பிலோ பவர்ட்டி லைன்ல இருக்காங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, ஹையர் ஹையர் ஃபேமிலி இருக்காங்க. இந்த மூணு கேட்டகரியும் இருக்கவங்களில் எப்பவுமே ஒரு கீழ்கை கிடைக்கிறதோட அவங்க பாட்டுக்கு நம்ம சிந்தனை அப்படியே அவங்க அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ தெருவோரில் கிடைக்கிற சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி ஹையர் லெவலில் இருக்கிறவங்களா அவங்களுக்கு வீடு பெருசாக கட்டணும், நல்ல நிலத்தை நிறைய ஒழுகணும், நிறைய செல்வத்தோடு சேர்த்து வாழணும், நகை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க. ஒரு வீடை கட்டணும், அதுக்கான நிலத்தை வந்து உருவாக்கணும், உழவு தொழில விவசாயத்தை நம்பி வாழ்ற நம்மெல்லாம் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆள்பட்டுங்க. விவசாயத்தினால இன்னைக்கு வரைக்கும் லாபம் இல்லைங்க. நாங்கள்லாம் எங்க தாத்தா, எங்க அப்பா, நான், இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு தலைமையிலுமே பையங்களுக்கு அதை காட்டல, எங்க நாங்கள் மூணு பேருமே இந்த வயக்க எங்களுக்குள்ள ஒரு 1.5 ஏக்கருக்குள்ளே உருண்டு இருக்குங்க, எந்த மிச்சம் இல்லைங்க. அவங்கெல்லாம் ஒத்தி வச்சுட்டு போனா நான் திருப்பி இருக்கீங்க இப்போ தான் வந்து. அப்போ எப்படி வந்து விவசாயத்தையே முன்னெடுத்த முடியல, விவசாயத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. அப்ப படிச்சவங்க எடுத்து வந்து அந்த விவசாயத்தை பண்ணி அதுல இருக்கிற லாபம் என்ன வருதோ அதை வச்சு வாழ்வாதாரத்தை கத்துக்குவோங்க, உண்மையா உழைச்சு வாழ்வோங்க. மாய வாழ்க்கை வேணாங்க, வசதியா வாழ வேணாங்க, நிம்மதியா வாழ்வோங்க, அமைதியா வாழ்வோங்க. இதுக்கு கல்வி மிக அவசியம். இதுக்கு நாம நீ பாத்தீங்கன்னா ஆடம்பரத்தால எவ்வளவு நாள் போயிரும்னு நினைக்கிறீங்க, ஆடம்பரத்துக்கு ஒரு முடிவு இருக்குங்க. அமைதியாகவும் நீங்க நிதானமா வாழ்றது பிடிச்சோம். எதுக்காகனா இந்த தலைமுறையை மீட்டெடுக்கிறது, கல்வி இல்லா ஒரு தலைமுறையை இருந்ததை மாற்றி அமைச்சு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு படித்த ஒரு முகமாக தெரிகிறோம். இன்னைக்கு சின்னகுடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா துறைக்கும் போயிட்டோங்க. நாங்கள் இன்ஜினியர் துறைக்கு போயிட்டோம், நாங்கள் மெடிக்கல் துறைக்கு போயிட்டோம், இன்னைக்கு நான் கல்வித்துறைக்கு வந்துட்டோம், எல்லா துறைக்கும் வந்துட்டோம். எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கு. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு 3 மில்டிக்காரங்க இருப்பாங்க, அதை தவிர வேறு எம்ப்ளாயி யாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் டீச்சர்ஸே நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் காலேஜ் டீச்சர் இருக்கோம், மெடிக்கலில் MBBS டாக்டர் இருக்காங்க, தம்பிங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க. சின்ன கூடிய 250 வீட்டில் இன்னைக்கு இந்த 10 வருஷம் மாற்றம்தாங்க. இந்த 10 வருஷம் மாற்றத்தில் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வழிமுறை படித்திருக்காங்க. எங்களுக்கு எனக்கு முந்திருந்த சீனியரும் சரி, எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சீனியரும் சரி, ஜூனியரும் சரி, அவங்க எல்லாருமே இப்போ எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ணே எப்படியே செய்யறது அதுல இன்னும் முழு மனதோட நிறைய பேர் எங்களை காணப்பட்டாங்கன்னா எங்க கிராமமே படித்த கிராமமாகவும் சோழையாகவும் காட்சியடையும். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதனால சின்ன சில ஏற்பாடு பண்ணி தான் இருக்கேன். கல்லூரி எப்படி சேர்க்கறது, எந்த படிப்புக்கு நான் எங்க கூட்டி சேர்க்கணும், எங்க படிச்சா சிறந்த கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வழிபாடு பண்ணி தாங்க இருக்கேன். மற்றவங்க நீங்க எங்கெல்லாம் இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க, நீங்க எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் நம்மளையும் நீங்களும் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாம, பெற்றோரையும் ஏமாத்தாம, பேராசிரியர்களையும் ஏமாத்தாம, நீங்க எந்த வழி ஒடுக்கமா வர்றீங்களோ நீங்க தாங்க உண்மையான வலிமை படிச்சு வச்சோம். நாங்க வழிமுறைப்படுத்துவோம், எங்களை நாங்க அடையாளப்படுத்துவோம். ஏங்க நாங்க வாங்க நம்மள மாதிரி தாங்க இந்த ஊருக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு போகணும், ஏன் நீங்க வர முடியாது அப்படின்னு சொன்ன என்ன சொன்னேன். அடுத்து வந்த தலைமுறைக்கு நான் சொன்ன விஷயம், நான் வந்துட்டு இல்ல நீங்க எப்படி வர முடியாது, இந்த வீட்டுல இந்த தகுதியில குடும்பத்தை தான் பிறந்தோம், தகுதி உருவாக்கணும்ல, அப்ப நீ ஏன் படிக்கக்கூடாது, வறுமை காரணமா சொல்லாத அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இன்னைக்கு இருக்க மாணவர்கள்லாம் இன்னைக்கு நல்லா வந்துட்டாங்க. எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு எந்த மாணவருமே எங்க வம்சத்திலிருந்து யாருமே இன்னைக்கு வந்து டிகிரி படிக்காத ஆளுகளே இல்லை. பள்ளிக்கூடத்து பள்ளி படித்த தொடராத எந்த ஒரு ஆண்மகனும் மழலையும் இல்லை, எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க.
அதனால நாங்க நல்லா வந்துட்டுக்கோம், இன்னமும் உழைக்கணுங்க. நான் உழைச்ச கஷ்டமெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியப்படுத்தாங்க, எனக்கு தற்பெருமையா சொல்லுங்க. நான் உழைச்ச கஷ்டத்தை நீங்க உணர்வீங்க. இப்பமா பொய் சொல்லக்கூடாது, மா வாத்தியார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்க இருக்கிற உங்க நண்பர்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்களே உயர்த்திட்டீங்கன்னு அர்த்தம். வறுமைன்னு சொல்லுவாங்க, வறுமை. இந்த வறுமை தாங்க நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை. இந்த வறுமையை போக்கணும், இந்த கல்வியை பெறணும், நம்ம நல்ல உத்தியோகத்துக்கும், இந்த மூணுக்குமே உண்மை உழைப்பு உயர்த்தி தன்னடக்கம் தன்னம்பிக்கை இதாங்க அவசியம். இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை அடையாளப்படுத்திடுங்க. நான் என்னை அடையாளப்படுத்திட்டேன், என்னை சுத்தி இருக்கிறவனை அடையாளப்படுத்தி அவங்கள உருவாக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு உங்களை அடையாளப்படுத்துங்க, உங்களை சுத்தி இருக்கிறவனை அடையாளப்படுத்துங்க. அப்துல் கலாம் கனவு கண்ட கனவு நிறைவேறும்.